கில்ட்டி அப்படிங்கிறத நம்ம நம்மளோட வாழ்நாளில் அவ்வப்போது சொல்கிறது உண்டு. இந்த கில்ட்டிங்கிற ஒரு ஒரு மனநிலை, ஒரு குற்ற உணர்வு அதுபோல் இருக்கிறது எப்பயுமே நமக்கு அது இருக்கக்கூடாது, ஆனால் சில நேரங்களில் இருக்கணும். ரெண்டு உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 40 வயது ஒரு கல்யாணம் ஆன ஒரு பையன், நீங்கள் ஆஃபீஸ் போகும்பொழுதே உங்கள் அப்பா, வீட்டில் இருக்க முதியவர் அப்பாவோ தாத்தாவோ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்கிறாரு. நீங்கள் வேலை பளுவில் மறந்துட்டு உள்ளே வந்துட்டீங்க வீட்டுக்குள்ளே. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கேட்குறாரு, வந்து ஒரு 10 நிமிடம் நீங்கள் ஆஸ்வாசம் ஆனதுக்கப்புறம் தான் கேட்குறாரு, ஏப்பா மாத்திரை வாங்கிட்டு வந்தியான்னு. அப்போ நீங்கள், நான் மாத்திரை வாங்கிட்டு வரல, எனக்கு அந்த வேலை இந்த வேலை அது இதுன்னு சொல்கிறீங்க. அவர் தேமேன்னு போய் டிவி பார்க்க போயிடுறாரு. நீங்கள் திருப்பி உங்களால் ஒரு டீயை ஒரு ரசித்து குடிக்க முடியல, ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சந்தோஷமான விஷயம் ஒன்று ஃபோனில் வருது, அந்த அதில் வந்து உங்களால் லயிக்க முடியல, ஏன் தூக்கமே உங்களுக்கு அன்றைக்கி இரவு வரல, அந்த கில்ட்டி ஓகே தான். எப்படின்னா, உங்களால் ஒரு வேலை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் செய்யலை. அது எப்படி, அங்கே மறந்ததில்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் தகப்பனோ தாத்தாவோ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஸ்வாசப்படுத்திட்டு நீங்கள் போய் பக்கத்தில் தான் இருக்குது மெடிக்கல், நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அப்படி நீங்கள் வாங்க தவறுனதுனால ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் விட்டுட்டீங்க பாருங்கள். அது வந்து உங்களுக்கு விடிகிற வரையில் அந்த கில்ட்டி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கில்ட்டி இருக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த அனுபவங்களை சரியாக செய்வோம். கில்ட்டி சில நேரங்களில் இருக்கக்கூடாது. அது இருந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல், அதனால் ப்ரெஷர் இத்தியாதி இத்தியாதி வரும். அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம் தான் இதை எடுத்துக்கிறோம். நீங்கள் எல்லா விதத்துலையுமே உங்களோட இந்த இதை பொருத்தி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ரொம்ப 100%, அதாவது 99.9% நீங்கள் மன லயிப்போடையும் அதில் வந்து ஒரு தவறு வராமல் உங்களோட வேலையை அவ்வளோ கச்சிதமாக செய்து கொடுக்குறீங்க ஆஃபீஸில். உங்கள் பக்கத்து சீட்டுக்காரரோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்க மேனேஜரோ ஏதோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன அந்த ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க, உங்களோட வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறீங்க, ஆனால் அவர் மறக்கலை. சூழ்நிலை எப்போ அவருக்கு சாதகமாக கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களை வச்சு செய்கிறாரு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலையில் அவர் ஒரு டார்ச்சரை தந்துக்கிட்டே இருக்காரு மன ரீதியாக. இந்த இடத்துல உங்களுக்கு கில்ட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் புலம்புறதை விட்டுறணும். நான் இப்படி எங்கள் ரெண்டு பேத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, ஆனால் அவர் அதையே மனசில் வச்சு இப்படி பண்ணுறாரு, எனக்கு மனசு காயப்படுது, கில்ட்டியாக இருக்குது. இது போல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை உங்களுக்குள்ளேயோ கூட நீங்கள் சொல்லிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் படுற கில்ட்டியினால் அவரும் எப்போ மாறுறாரோ அப்போ தான் மாறுவார். அவர் வேணும்னே உங்களை குற்றம் சாட்டும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட கை கோத்துக்க முடியாது. காலத்துக்காக வெயிட் பண்ணுவோம், அவ்வளவு தான் பண்ண முடியும். இதுபோல் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குமே இப்படி நீங்கள் கில்ட்டியை ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை தரமே குறைஞ்சி போயிடும் இல்லையா.